ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் மிஸ்டர் சென்சிட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு வீடியோ தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டோரியில் நடந்த ரியலா இன்னைக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். என்ன ஸ்டோரி அப்படின்னு கேட்குறீங்க? ராபிட் விசா டோட்டா, இதுக்கு உண்டான ரேஸ். அந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து இருக்கும் 11 முயலுக்கும் ஆமைக்கும் அந்த ரேஸ் நடக்கும். அந்த ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி படி பார்த்தீங்கன்னா ஆமை தான் வந்து ஜெயிக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ராபிட் வந்து போகிற வழியில் தூங்கிருமா, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கேப்பில் ஆமை வந்து சைடு போட்டு அது போய் ஜெயிச்சிருமா, அது வந்து ஸ்டோரி. பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த ஸ்டோரியை ரியல் லைஃப்பில் டெஸ்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும். அதே மாதிரி உண்மையான ஒரு சைடு பார்த்தீங்கன்னா முயலையும், இன்னொரு சைடு ஆமையை வச்சு ஒரு குட்டி ரேஸ் மாதிரி நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டோரிக்கு வேணால் வந்து ஆமை ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் ரியல் லைஃப்பில் எது ஜெயிக்க போகுது அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். கேஸ் எப்போ நம்மளை வீடியோவில் போய் பார்த்தா என்ஜாய் பண்ணுங்கள். நவுல் லெட் ஸ்டார்ட் தி. இதுதான் நம்மளுடைய ராபிடோ. ஆக்சுவலாக இதை காதை தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதாவது பாவமாக இருக்குங்க, வேறு கொடுக்கறது அழகாக இருக்குல்ல. நம்மளுடைய ரேஸுக்கான ஒரு ஆள் அப்படியே ராபிட் வந்து ரெடியாக இருக்கு. இப்படி தான் ஓடிட்டு இருக்கு ரொம்ப நேரமா. இங்கே வந்து பாருங்க, ஆமாம் வந்து எடுத்துகிட்டு வந்தான். அது வந்ததுலேருந்து இப்படி தாங்க கிடக்குது, ஒரு மூமெண்ட்டும் கிடையாது. அப்பப்போ வந்து வெளில வருது, நடந்து போகுது. மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய்க்குது. நம்ம முயப்பா உள்ளையாச்சும் அங்கங்கே ஓடி கிடக்கலாம். ஏ ஓடிச்சான் ஒன்றா, அப்படியே ரெண்டு காதையும் பிடிச்சி தூக்கணும். போன போது தூக்க கூடாது, காதை பிடிச்சின்னு பார்த்தா பிளேயர்ஸ் வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ டோட்டாய்க்கும் இந்த ராபிட்டுக்கும் இப்போ நம்ம ரேஸ் நடத்த போகிறோம். ஆனால் இந்த ஆமை தான் வெளில வர மாட்டேங்குது. ஐ திங்க் ரியலில் கண்டிப்பாக வந்து நம்ம முயல் பாய்ப்புல தேய்ச்சிடும். ஸோ ரேஸ் தான். ஓ மை காட், அட்டாக் பண்ணிருச்சு கைஸ். இதுதான் நம்மளுடைய அந்த குட்டியான ட்ராக். இந்த ட்ராக்குக்குள்ளே தான் இது ரெண்டுக்கும் ரேஸ் நடக்க போகுது. ஓகே, ஒரு சின்ன சாம்பிள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம பைப்பில் விட்டோம்னா ஓடிடுவோம் ஒரே ஓட்டமாக. ஏய், அதெல்லாம் தாண்டக்கூடாது, ஒன்லி ட்ராக்கில் மட்டும்தான் போகணும். ஓகே, எங்கிட்டும் வரக்கூடாது. அவ்வளோ முயல் பயப்பில் வந்து ஆப்போசிட் டேரக்டில் வந்து திரும்பி நிற்கிறான். டேய் போடா, இது ஏதா வரா, அங்கிட்டு போடா. டேய் போச்சா போச்சா, சீரியஸ் இங்கே ஒன்று கிடக்கு. ஆனால் மத்தா கொண்டாந்து வச்சேன், அது போட்டால் அதே இடத்துல அப்படியே இருக்கு பாருங்க. இது வெளியே வராது போல, பயந்து பயந்து உள்ளே ஓடி போயிருது. காய்ஸ், இப்போ நம்மளுடைய முயலுக்கும் ஆமைக்கும் உண்டான ரேஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ரிஹர்சல் பார்த்தேன், சாமா காமெடி வந்து இருந்துச்சு. அண்டு இப்போ வந்து நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரில. ட்ராக் வந்து ரெடியாக இருக்குது. இந்த சைடு வந்து நம்ம முயலை விட்டுறலாம், இந்த சைடு வந்து ஆமை வச்சிடலாம். ஐ திங்க் ஆமை எந்திரிக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் முயல் வந்து நல்லா சரு சருன்னு ஓடிடுது, ஆமை வந்து ஓட மாட்டேங்குது. ஓகே, இப்படி வச்சாச்சு. ட்ராக்கோட ஃபினிஷ் வந்து இங்கே இருக்குது. ஸோ எது ஃபர்ஸ்ட் வரப்போகுது அப்படின்றது தான் நீங்கள் இப்போ அவளோட பார்க்க போகிறீங்க. லெட் ஸ்டார்ட் இட் ரேஸ். அப்படி ஆழமாக உட்காந்து நமக்கு ஆம வந்து ஜெயிச்சிருச்சு. டோர்ட்டா தான் வந்து. டேய் மூதேவி மூதேவி, இங்கிட்ட ஓடுனா அங்கே ஒரு ஆமை பைப்பில் ஒன்று ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கு. அண்டு கைஸ் அகைன் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெடி, செகண்ட் ரவுண்ட், லெட் ஸ்டார்ட். ஆமாம்
இந்த ஆமை வந்து ஜெயிக்க முடியல, ரியலா ஜெயிச்சது ஆமை மட்டும்தான். ஸோ மூணு ரவுண்டு நம்ம டெஸ்ட் பண்ணோம், மூணு ரவுண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஆமை கரெக்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிருச்சு. ஆனால் முயல் பயவுல உங்களாவது ஓடி ஓடி எங்கேயாவது போய் படுத்துக்குது. ஹாய், வேஸ்ட்ரா 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 மீன் பாருங்க, நம்மளோட டோட்டா எங்க நான் வந்து போயிட்டு இருக்க போறேங்க. கிறுக்கு கிறுக்குன்னு பா, செம்ம ஃபாஸ்ட்டாக தாங்க நடந்து போகுது. மறக்காம இந்த மாதிரி நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோவில் மீண்டும் பார்க்குறதுக்கு இட்ஸ் மீ மிஸ்டர் சென்சிட்டி.